இல்லை நீ மலையை வந்து சின்ன சின்ன வெடி இருக்குல்ல பொட்டு வெடி, இந்த மாதிரி சொன்ன லட்சுமி வெடி சரஸ்வதி வெடி, அது மாதிரி ரெண்டு லட்சுமியை வெடி வச்சு பெரிய மலையை தவிர்க்கலாம் நீ நினைக்கிற. எனக்கு வேற முகம் இருக்கு, இந்த முகத்தையே பார்க்க முடியலையா? என்னமோ நான் ஸ்கெட்சு போடுத்து ஹெச்சு பெண்ணை தூக்க முடியும், அந்த ஹெச்சு பெண்ணு என்னை ஹெச்சு படுத்துக்கிறேன்ற. அந்த அம்மா சொல்லுது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு 1 கோடி கொடுத்து செட்டில் பண்ணாருண்ணா. ஜூனியர் ஆர்டிஸ்ட் யார் தெரியுமா? வீரலட்சுமி தான். எதுக்கு அவளுக்கு இவ்வளோ கோபம்? அன்னைக்கு செட்டில் பண்ணும்போது இந்த மூஞ்சிக்கு இவ்வளோ போதுமே குறைவாக காசு கொடுத்துட்டேன். அந்த கோபத்தில் இப்போ வந்து கத்திக்கிட்டு ஏன் தம்பி சிரிக்க சிரிக்க பேசணும்னு ரொம்ப சீரியஸான ஆள் நான், கவனம் இல்லாமல் எதா பண்ணுறக்கூடாம். சீமான்ங்கிறவன் என்னமோ அப்படியே பான் சோன் பப்படி சொட்டு விற்கிற பையன் மாதிரியும் பானி பிரிவிக்க வந்த பையன் மாதிரியும் என்ன வேணாலும் பேசிடலாம். நான் முதல்ல யாருன்னு முதல்ல தெரியுமா? டேய், 1 லட்சம் துப்பாக்கி கடந்து போய் என் தலைவனை பார்த்து வந்தவன். நீ ஏன் இந்த விஜயலட்சுமி வீரலட்சுமி 2 லட்சுமி அனுப்பிட்டு இருக்க? என்கிட்ட இல்லாத பணம் தான், 2 தனலட்சுமி 2 தானியலட்சுமி அனுப்பிட்டு இருக்க. 2 கூட 10 கூட அனுப்பு, ஜமாளிக்கிறேன். 10 கூட அனுப்பு, 10 தனலட்சுமி 10 என்ன சொல்றது தானியலட்சுமி அனுப்பி பார்க்கத்தானே போறேன் தம்பி. எவ்வளவோ பார்த்தேன் பங்காளி சொல்ற மாதிரி, இது என்ன பிரமாதம்? இன்னும் எவ்வளவோ இருக்கு, எடுத்தீங்களே போடுவீங்களா?